அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் நமது கோடிஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு இதே போல தொடர்ச்சா உங்களுடைய ஆதரவு எனக்கு எனக்கு சொல்லி சொல்லிக்கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை வந்து முதல் முறை பார்க்குறவரா இருக்கீங்கன்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் நம்ம சேனல் முதல் முறை பார்க்குறவங்க வந்து டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிறேன் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் அப்டேஷன் அந்த எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து டெக்னிக்கலாக பிரேக் ஆகும் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுப்போம் ஸோ நிச்சயமாக வந்து இன்ட்ராடே இன்ட்ராடேடாக இருக்கீங்கன்னா அது வந்து நல்ல அப்பர்ச்சுட்டியாக இருக்கும் நம்மளுடைய டெலிகிராமில் இந்த கீழே அந்த கொடுத்துருக்கை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படி சப்போஸ் அந்த லிங்க் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராம் போயிட்டு கோடி சொல்லு சர்ச் பண்ணிங்கன்னா செவன் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கலாம் இதில் வந்து மார்க்கெட்டுடைய எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து டைமிங்ல இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இன்ட்ராடே பண்றதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சில ஸ்டாக்ஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் கூட கொடுத்துருப்போம் அதை வச்சு நீங்க இன்ட்ராடே பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டியுடைய ரிவியூ வரலாம் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அஞ்சு நாளா வந்து கண்டினியூஸா இறங்கிட்டே இருக்காங்க இந்த வாரம் முழுகமே வந்து நம்ம வந்து நெகட்டிவ்ல தான் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் லாங் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அடுத்து என்னதான் ட்ரெண்டு இப்போ மார்க்கெட் எப்படி தான் போகும் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு மோர் வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் தான் அதிகம் ஏன் வந்து மார்க்கெட்ல வந்து குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்னிக்கல் பிரேக்கிங் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஏ கிரேட் ஆஃப் ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பெரிய லெவலான மூவிங்ஸ் இல்லை எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் கீழே தான் இருக்காங்க ஒவ்வொரு ஏற்றத்தையும் நிஃப்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணிகிட்டே வராங்க இந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்ஸும் வந்து கீழே இறங்குது ஸ்டாக்ஸ் இறங்குற இறங்கு நிஃப்டியும் இறங்கிட்டே இருக்குது ஏன்னா எந்த ஒரு குளோபல் பெரிய நியூஸ் இம்பாக்ட் இல்லைனாலும் கூட நம்ம நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் தொடர்ச்சா இறங்குறதுக்கு இதுவே முக்கியமான காரணம் ஸோ இப்போ வந்து எல்லாருமே டெக்னிக்கல் பிரேக்கிங் லெவல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்க இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து இது மேலே எப்போ ட்ரெண்ட் போகும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து இந்த என்ட்ரியை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த என்ட்ரியை கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இல்லை பதினோராயிரத்தி முந்நூற்றி எழுபதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நிஃப்டி வந்து நம்ம அடுத்து பை பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அது வரைக்கும் ஒவ்வொரு ஏற்றத்துலேயும் நீங்கள் தாராளமாக வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிடைய அதாவது நிஃப்ட் மொத்தம் எல்லா எக்ஸ்பைரி எஃப்ஃபண்டோடைய எக்ஸ்பைரியுடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து செல்லிங் பிரெஷரில் தான் இருக்கும் ஒரு முடியும் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நடக்கும் ஸோ இன்ட்ராடே ட்ரேடர் தயவு செய்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட் லெவல் வச்சு பார்க்குறீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி வந்து நீங்கள் I'm <laughs> sorry. ஓகே ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு ஏற்றத்திலையும் வந்து அந்த ரேஞ்சு கிட்ட வரப்ப மினிமம் ரிஸ்க்கே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ஷார்ட் செல் பண்ணலாம் ஸோ அப்படி செல் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அப்போ இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பதினோராயிரத்தி நூறு பிரேக் பண்ணி ஹோல்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஷோராக மார்க்கெட் வந்து பதினோராயிரத்தையும் பிரேக் பண்ணி பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும் அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூறு எழுநூறு அந்த ரேஞ்சை வந்து பிரேக் ஆகிற பட்சத்துல ஷேராக வந்து மார்க்கெட் வந்து இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஆனது போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கேர்ஃபுல்லா வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க அதனால் வந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால மேபி ரொம்ப வாலிட்டியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா டாப் கெய்னர்ஸ் டாப் லூஸர்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து தான் இன்டெக்ஸ் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி டாப் கெய்னர் ஆக்ஸிஸ் பேங்க் கோல் இந்தியா கெயிலு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் இந்துஸ்தான் யூனியன் இன்றைக்கி டாப் லூசர் பார்த்திங்கனா இன்ஃப்ராடெல் பாரதி ஏர்டெல் டாடா ஸ்டீல் ஜீல் அண்ட் அண்ட் பேங்க் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி டாப் லூசர்ஸ் ஓகேங்க குளோபல் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கலாம் நாஸ்டாகக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ எழுபது புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்கு யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தான் சிங்கப்பூர் மார்க்கெட் வந்து நாற்பத்தி ஆறு புள்ளிகளும் அண்ட் ஓகே ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு ரீசனபல் லோவில் இதில் தான் இருக்காங்க ரொம்ப நெகட்டிவ் எதுவுமே இல்லை பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதுன்னா ஷியோராக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ போன வாரமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியில் வந்து ஹீரோ அண்ட் ஜீரோ மெத்தடில் வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் அதே போல் வந்து நாளைக்கும் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஷூராக கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை போகும் இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போகிறோம்னா முதல்ல வந்து ஒரு டேரக்ஷன் பாருங்கள் நாளைக்கு தேர்ஸ்டே ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே பாருங்கள் என்ன டேரக்ஷனில் போகுது ஒரு சிங்கிள் டேரக்ஷனில் போகிறப்ப நம்ம ஹை ரிஸ்கி தான் ப்ளே பண்ணுவோம் இப்போ கால் ஆப்ஷன் மட்டும் போகிறீங்கன்னா நிச்சயமாக சப்போஸ் புட்டா புட்டில் வந்து எப்போனாலும் சேஞ்சஸ் ஆகும் இப்போ செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு லோவில் போகிறப்ப கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு ஹைல போகிறப்ப புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க அப்படி வந்து மாற்றுங்க நீங்கள் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ரெண்டு மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா ஒரு நியர்லி கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்னால் ப்ரீமியம் வந்து ரெண்டு மணிக்கெல்லாம் கம்மியாயிடும் அப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலைஸ்டாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரொம்ப மினிமம் ரிஸ்க்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நியர்லி வந்து ரெண்டுமே வந்து இந்த மணிலேருந்தா ரொம்பவும் ஆப்ரன்சிட்டி அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நூறு பாயிண்ட் டிஃபரில் மட்டும் அவுட் மணியில பாருங்க அதுக்கு மேல தள்ளி போயிடாதீங்க ஏன்னா ப்ரீமியம் வந்து ஈஸியாக ஜீரோவாகிடும் இப்போ இந்த மாதிரி நியரில் எடுத்துட்டு ரெண்டு மணில இருந்து ரெண்டு நாற்பது வரைக்கும் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க இந்த நாற்பது நிமிஷம் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் என்ன பண்ணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க முப்பது ரூபாய் புட் ஆப்ஷன் முப்பது ரூபாய் ரெண்டுத்தில் சப்போஸ் ரெண்டுமே போச்சுனாலும் நோ ஜீரோ தான் இதில் ரெண்டுத்தில் ஒன்று ஜீரோ ஆனாலும் நோய் ஈக்குவலைஸ்டாக மேலே ஏறும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இது ஹெஜிங் மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் பெருசாக இல்லாமல் ஈஸியாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஓகேங்க ஸோ இன்றைக்கி வந்து டெலிகாம் செக் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குனதுக்கு என்ன முக்கியமான காரணம் அதை பற்றி பார்ப்போம் ஸோ ஜியோ வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஜியோ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரூபாய்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதான இன்ஃபர்மேஷனை பார்த்துருந்தோம் இப்போ அடுத்தடுத்து வந்து ரிலையன்ஸ் வந்து அடுத்த கட்டமாக வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனால் ப்ரீபெய்டுகள் தான் வந்து காம்படிஷனாக பார்த்துட்டு இருந்தாங்க பாரதி ஏர்டெல் அண்ட் ஓடாஃபோனுக்கு எல்லாமே ஆல்ரெடி அந்த பங்குகள் இன்னும் சரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஐஏஜிஆர் கேசஸ்க்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியோ அடுத்து வந்து ஏன் வந்து பாரதி ஏர்டெலும் ஓடாஃபோனும் வந்து போஸ்ட்பெய்ட் ஜியோ உள்ள வந்தவுடனே இவங்க ஏன் வந்து ரொம்பவும் இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ரெவன்யூவானது போஸ்ட்பெய்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லும் ஓடாஃபோனும் வந்து நல்ல ரெவன்யூ பார்த்துட்டு இருந்தாங்க இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல்லில் வந்து நல்ல வந்து போஸ்டைட் கஸ்டமர்ஸும் அதிகம் அண்ட் வோடாஃபோன்லேயும் அதிகம் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் போஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் வந்து டூ ஜி தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஏர்டெல் வந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி ஃபோர் ஜி வயசில் கொண்டு வந்துட்டுருக்க இந்த சூழ்நிலையில் வந்து ஜியோ புதுசாக இந்த மாதிரியான ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து எழுபத்தி அஞ்சு ஜிபி டேட்டாவும் சரி இந்த மாதிரி நிறைய அன்லிமிட்டட் ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்து இப்போ ஐபிஎல் செஷனை யூஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஸ்டாரு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய ஏன்னா பாரதி ஏர்டெல் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரேட்டில் வந்து இப்போ ஏன்னா ஆல்ரெடி பாரதி ஏர்டெல் வந்து வருமானம் ரொம்ப கம்மியான பிறகு இவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சூழ்நிலை வந்து ஜியோ வந்து இன்னும் கம்மியான ரேட்டில் இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்கறதுனால வந்து நிச்சயமாக வந்து சில எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து ஜியோக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ப்ரீபேய்டில் வந்து ரொம்ப மினிமம் ஆன பிரீமியம் கொடுத்ததுனால எல்லாருமே வந்து ஜியோக்கு ஒரு பக்கம் போய் நெட் எல்லாமே நல்லா ஃப்ரீயா கிடைக்குது நிறைய வாடிக்கையாளர்கள் ஜியோக்கு போனாங்க இப்போ அடுத்து வந்து போஸ்ட் பெய்டை டார்கெட் பண்றாங்க ஸோ இதனால வந்து அதிகபட்ச ரெவன்யூவே இதுல இருந்தா வந்துட்டு இருக்கு பாரதி ஏர்டெலுக்கும் ஓடாஃபோனுக்கும் ஸோ இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா பாக்கப்படுறதுனால இந்த ரெண்டு ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஹெவியா வந்து ஃபாலோ ஆயிருந்தாங்க ஓகேங்க ஓகே ஸோ ஐபிஓ பற்றின ரிவியூ பார்த்துலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப்ஸும் சரி இன்னொரு கெம்கான் இந்த ரெண்டு செக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு ஸோ எவ்வளோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் நேர்லி வந்து ஃபார்ட்டி டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டார்ஸ் வந்து நேர்லி வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஈக்குவிட்டி ஷேர்ஸை வந்து பாட் பண்ணியிருக்கிறாங்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இதில் வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் ட்ரேனல் வந்து செவன்ட்டி த்ரீ டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி செவன் டைம்ஸ் வந்து கேம்ஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா கேம்ஸ் இந்தியா வந்து மேபி லிஸ்டட் ஆகிறப்ப நியர்லி வந்து ஒரு ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூவில் மேபி ஓப்பன் ஆகலாம் பட் அது டிபெண்ட்ஸ் மார்க்கெட் வந்துடைய டிபெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்கும் மேபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பா தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அதேபோல் கெம்கான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் நேரலி வந்து வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் டைம்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நியர்லி என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் டைம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டைம்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு நான் இன்ஸ்டியூஷனல் டைம் ஃபோர் ஃபிஃப்டி டைம்ஸு அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக நடந்துருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து கெம்கான் ஸ்பெஷாலிட்டியை வந்து கொஞ்சம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓப்பனிங்கே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ கெம்கான் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே மேபி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கும் ஸோ லிஸ்டட் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம லாங் டேர்ம் வச்சுக்கலாமா என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா ரூட் ரூட் மொபைல்ஸ் பார்த்துருப்பீங்க கண்டினியூஸா நல்லா அப்ட்ரெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஏதாவது லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகேங்க ரிலையன்ஸ் நான் அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம் ரிலையன்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்த்துருந்தோம் இப்போ கண்டினியூஸாக வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து கேகேஆர் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கனா நேர்லி வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி வந்து ரீட்டெயில் ரிலையன்ஸ் ரீட்டையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒன் பாயிண்ட் டூ எயிட் ஆஃப் ஸ்டேக் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா சில்வர் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் ஸோ இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கிறதுனால வந்து வந்து ரிலையன்ஸுடைய கேபிட்டலும் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ நிறைய ஃபஸ்ட்டு இப்போ ஜியோவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பணத்தை வந்து டெவலப் ஷேர்ஸ் சேல் பண்ணி அது மூலியமாக பணத்தை திரட்டி புது புதுசாக வந்து பண்ணிட்டு இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸில் வந்து பார்க்குறா நியர்லி வந்து டுவெல் தௌசண்ட் பிரான்ச்சஸ் மேலே வந்து இப்போது ரிலையன்ஸ் ரீட்டைல் கிட்ட இருக்குது ஸோ இதை வச்சு நிறைய அடுத்தடுத்து க்ரோத் பண்ணுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸையும் அவங்க ஈர்க்கிறதுக்கான நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதால நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே வருது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தாங்க தாக்கங்கள் இருக்கும் பட் ஆனால் வந்து நிறைய பேர் நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் ரிலையன்ஸ்க்கு வந்து ஹை டார்கெட் கொடுக்குறாங்க பட் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க பார்த்து வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் கண்டினியூஸா மூவ் ஆகுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து நியர்லி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவே வந்து இன்னைக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆகி தொட்டதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய தாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எங்களுடைய க்ரோத் ஆனது நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து குவார்டர்லி வைஸ் ரிசல்ட்டும் வந்து ஹை வேல்யூம்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எசிஎல் டெக்னாலஜியுடைய மேனேஜ்மெண்ட்டும் வந்து ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்தது இது ரெண்டுமே ஏறி இருக்குது அது இல்லாமல் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்லையும் கூட இன்ஃபோசிஸும் சரி எச் டெக்னாலஜிஸும் சரி சில கம்பெனிஸை பார்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர் வெளியே வந்து ஒவ்வொன்றா பார்த்திருந்தோம் நம்ம ஒவ்வொரு வீடியோ சொல்லியிருந்தோம் சோ இது எல்லாமே ஐடி கம்பெனிஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால இன்போசிஸும் சரி எச்எல் டெக்னாலஜ் டெக்னாலஜியும் சரி தொடர்ச்சா மார்க்கெட்ல நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாங்க ஓகேங்க டாடா பவர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி இன்றைக்கி நாலு சதவீதத்துக்கு மேலே ஏறி இருந்தது என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஜெனிக்ளேஸ் ஹாஸ்பிட்டல்ஸை ஸோ இவங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நியர்லி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் லேக்ஸ் யூனிட்ஸை வந்து ஆனுவலி இவங்க ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா டாடா பவர்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா ஏறுனது முக்கியமான காரணம் ஓகேங்க அடுத்து பயோகான் ஸோ பயோகானில் வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் கம்பெனிக்கு வந்து சிஎஃப்ஓ அதாவது சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரை வந்து அப்பாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அனுப் ஜிந்தால் ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோகான் ஸ்டாக்ஸும் வந்து ஓரளவு இன்னைக்கு சஸ்டைன் ஆல்ரெடி பயோகான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த ஏன் இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் புது புது மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் வரப்போ அந்த கம்பெனியுடைய ஏற்றமானது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வேதந்தா குரூப்பில் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு மேலே வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அது சொல்ல ஸ்டெர்லைட் டெக்னாலஜி வச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்தும் இந்த கா இவர் வந்து சிஏ அண்ட் ஐசிஏஐ அண்ட் சிஎஸ் அண்ட் ஐசிஎஸ்ஐ இந்த மாதிரியான டிகிரிஸ்லாம் பண்ணியிருக்காரு ஸோ நிச்சயமாக வந்து இவர் வந்த வரவானது நிச்சயமாக பயோகான் வந்து நாளைக்கு மேபி ஒரு ஏதாவது ரிஃப்ளெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பயோகான் வந்து லாங் டைமுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் ஏன்னா மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே அடித்தளம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக அந்த கம்பெனியுடைய க்ரோத் ஆனது இருக்க நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேலே வால்யூம் நடந்த கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா வேதன்டா அண்ட் சைல் long build up stock ambuja Siemens, SBA life ultra tech cement short build up vandha patina india marico ashok 52 weeks aitatta pangal embassys mindtree president systems அண்ட் இன்ஃபோசிஸும் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஐ தொட்ட கம்பனிகள் ஓகேங்க நாளைக்கு வந்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல ஐபிஓ இது வாட்ச் லிஸ்ட்டுக்கு பட் ஒரு குறிப்பிட்ட சில ஸ்டாக் மட்டும் சொல்கிறேன் அது மட்டும் வேணால் ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட் டாடா கெமிக்கல்ஸ் டாடா பவர் ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் அண்ட் கோல்கேட் இந்த ஸ்டாக் மட்டும் இப்போதைக்கு ரீசனபுளாக ஹை பிரேக்வுட்டில் நல்லா இருக்கிறதுனால இதை மட்டும் நம்ம நாளைக்கு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ போச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி